நீங்க வந்து ஒரு ஒரு பையனை வந்து லவ் பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க எப்படி அவங்க கிட்ட தெரியப்படுத்துவீங்க? எப்படி சொல்ல போறேன்? இப்படி அமைதியா இருப்பிய போய் இல்ல நான் ஸ்டார்டிங் என்ன பண்ண தெரியுமா, இம்ப்ரெஸ் பண்ணனால. இப்போ எப்படி நான் இம்ப்ரெஸ் பண்றேன்னா, ஐ லைக் டு கிவ் சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். கிஃப்ட் வாங்கி தரணும் சொல்லு. நானே வாங்கி நீ வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணுமா? நான் எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கும் தெரியுமா, அவனுக்கு அது பிடிச்சிருக்கும். வாழ்க்கையில நாசமா போயிடும். போன மாசம் 13ஆம் தேதி சரிமா, கிஃப்ட் வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப டஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்கமா, அது அவனுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்கன்னு கேக்குறேன். எப்படி தெரியப்படுத்துவேனா, ஃபர்ஸ்ட் பேசுவேன். நம்ம மேல அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு பேசி பாவியோ. அவனுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல. ஆமா, எப்படி எப்படி பேசுவீங்க அது? அது தெரியும் அண்ணாச்சி, பேசும்போது. இப்ப நம்ம பேசுற மாதிரி அவங்களும் பேசுவாங்கல்ல. ஆமா, சோ நம்ம பேசும்போது அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஹாய், ஹலோ, சாப்பிட்டீங்களா? உங்க போன்ல உள்ள கான்டாக்ட் எல்லாம் போயிட்டு பாருங்க, எந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிள்ளைக்கு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படி நான் போட்டேனமா, அதுக்கு அப்படி ரிப்ளை வந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளை ஒரு மூணு செருப்பு படத்தை மட்டும் போட்டு அனுப்பிடுறேன். அப்போ நீங்க சைஸ் என்னன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும் சொல்லுதானா? இது தெரியாம பச்சப்பா. ஒரு பொண்ணு லவ் பண்றீங்க பாக்கணும் தெரிஞ்சிடும். அவன் பெரிய கில்லாடிங்க, அவன் டைம் தயவு செய்து ஏமாந்து போறாதீங்க சொல்லிட்டு. ஆமா,